இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் சர்வதேச விசாக் தின நிகழ்வை இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பித்து வைக்க உள்ளார். இதற்கான ஆயத்தங்கள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அதிகாரிகள், மத தலைவர்கள் உள்ளிட்டோர் வருகை தந்த வண்ணம் உள்ளதாகவும் அங்கிருக்கும் எமது விசேட செய்தியாளர் தெரிவித்தார். சர்வதேச விசாக் தின நிகழ்வை ஆரம்பித்து வைத்த பின்னர் டிக்கோயாவில் இந்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள கிளங்கன் வைத்தியசாலையை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி செல்ல உள்ளார். அதன் பின்னர் நோபுட் மைதானத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள மக்கள் கூட்டத்தில் விசேட உரையை மோடி நிகழ்த்தவுள்ளார். அதனை அடுத்து கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு செல்லும் மோடி அங்கு நடைபெறும் அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். அதன் பின்னர் கண்டியில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி மைத்ரியால் மோடிக்கு மதிய போசனம் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.